Hi friends, Top 10 Tamnadu subscriber ellarku romba romba nandri. So in the video la enna paakaporumna LED bulb manufacturing ga dhaan paakaporum. Nama na innikku enga vandiruken paathamna Thengasi maavattam Sivagiri thaluvaku dhaan vandiruken nanpa. So inga endha mari rendu brothers dhaan vandu indha da run pannikittu irukanga. So avanga indha mari indha business ku opportunity kudukranga. Adhe mari eppadi vandu avanga indha manufacturing pandranga appuram training kudukranga appuram distribute vandu anganga vachi sales pannikittu irukanga. Ithana workum pandranga. இதுக்கடையில் வந்து நமக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து அந்த எல்இடி பல்பு மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட நேம் வந்து சத்யராஜ். நான் வந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். இப்போ வந்து நான் பல்ப் மேனுஃபேக்சரிங் எப்படி செய்ய போகிறேன் என்று பார்க்க போகிறேன். என்னோட கம்பெனி நேம் வந்து ஸ்ரீராம் எல்இடி என்டர்பிரைஸ். வந்து பல்ப் நேம் வந்து ஸ்ரீஹா எல்இடி. ஓன் ப்ராடக்டாகவே எம்எஸ்எம்இ லைசன்ஸ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் என்னோட ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா 9 watts ரெடி பீஸ் பண்ணிகிட்ருக்கோம், 9 watts ரா மெட்டீரியல் பண்ணிகிட்ருக்கிறோம், 12 watts ஏசிடிசி பண்ணிகிட்ருக்கோம். கரண்ட்டு போனால் 3 மணி நேரம் டு 4 மணி நேரம் ஏறியும். அதுக்கப்புறம் 20 watts ஸ்ட்ரீப் லைட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்ரீஹாலிடி ஓன் ப்ராடக்ட் தான் பண்ணிகிட்ருக்கிறோம். பிறகு ஸ்பாட் லைட் அந்த மாதிரி ஸ்ரீஹாலிடி தான் ஓனாகவே பண்ணிகிட்ருக்கிறோம். அடுத்து வந்து 24 watts ஸ்ட்ரீட் லைட் ஸ்ரீஹாலிடின்னு சொல்லி ஓன் ப்ராண்ட்லேயாவே பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ வந்து நம்ம எப்படி பல்பு செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்ப்போம். இது யார் யாரெல்லாம் பண்ணலாம்? நானும் இது வந்து லேடிஸு எல்லாருமே பண்ணலாம். சிம்பிளான ஒரு மெத்தடு தான், ஈஸியான மெத்தட் தான். நம்மகிட்ட வந்து ஃப்ரீ சார்ஜிங் தான், நம்மகிட்ட வந்து எந்த சார்ஜுமே இது பண்ண மாட்டோம். நாளைக்கு எவ்வளோ பல்ப் ரெடி பண்ணலாம்? ஒரு நார்மலாக வந்து 100 பீஸ் 200 பீஸ் ரெடி பண்ணலாம். சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியான மெத்தட் தான், யாருனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எப்படி பல்ப் நம்ம செய்ய போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் தேவை, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் இதாக வந்து நம்ம ரமேஷ் ப்ரோ பிரதர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பல்ப் வந்து மேனேஜிங் பண்ணுற என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுது நம்ம அதில் பார்ப்போம். 57 mm அலுமினியம் பாடி, எம்சி 9 watts எம்சிபிசி பிளேட்டு, இது வந்து கச்சிபிஎஃப் டிரைவர், இது P22 நிக்கல் அலுமினியம் கேப், இது டக்கிங் பிளேட், ரெண்டு ஸ்க்ரூ, இது கீச்சிங் பேஸ்ட்டு, சால்டரிங் டூல்ஸ். இது வந்து P22 அலுமினியம் நிக்கல் கேப்பு, இது வந்து 57 அலுமினியம் படி, இது வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணணும். அதை ஓகே ஜாயின் பண்ணி பஞ்சிங் மிஷினில், இது பேர் பஞ்சிங் மிஷின், பஞ்சிங் மிஷின் அது ப்ரஸ் மூணாவது டக்கிங் பிளேட் வச்சு பிறகு ப்ரெஸ் பண்ண போகிறோம். டக்கிங் பிளேட் ப்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம், அதில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ்ஸிங் ஆச்சா? ஓகே. இது அதுக்கப்புறம் ஹீட்டிங் பேஸ்ட்டு. இந்த பேஸ்ட் ஏன் அந்த பண்ணுவோம்? ஹீட்டர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம், ப்ரொடியூஸ் அதிகமாக வந்து பல்ப் வந்து நான் ஹீட் வந்து அதிகம் ஜென்ரேட் ஆகுதுனால இந்த பேஸ்ட் தரணும்னா இந்த ஹீட் வந்து கொஞ்சம் நார்மலாக குறையும். இது வந்து எம்சிபி பிளேட்டை வந்து அடுத்து பிட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. அது வந்து ஸ்க்ரூ பண்ண போகிறோம், ஸ்க்ரூ மாட்டோம் கரெக்டாக அதில் வச்சுட்டு ரெண்டு ஸ்க்ரூ மட்டும் பண்ணணும். பண்ணப்போம். இப்போ நம்ம வந்து சால்டரிங் எப்படி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம்.
மைனஸ் வந்து ஒயிட் பயிறு, ப்ளஸ் வந்து ரெட் பயிறு. நம்ம சால்விங் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ரெட் கலர் வயிறு, மைனஸ் வந்து ஒயிட் கலர் வயிறு. ஓகே, கரெக்டாக சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம எல்இடி பல்ப் எரியுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்இடி வந்து கரெக்டாக எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் டேஸ்ட் வந்து டெஸ்டிங் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக வந்து டிஃபியூசர் வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஃபைனல் ஸ்டேஜ் யூசர் ஃபிட் பண்ணிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்இடி மேனுஃபேக்சரிங் ஒரு ரெண்டு பிரதர்ஸ் வந்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்கள கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில் காட்டணும்னு நினச்சோம், அது மாதிரி வந்து காட்டியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம இந்தியா ப்ராடக்ட்டுக்கு ஆதரவு கொடுங்க. பெரிய பெரிய கம்பெனியில் வந்து யாருனாலும் வாங்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் குடிசை தொழில் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம வருங்கால இளைஞர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஆதரவை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவங்க என்ன மாதிரி இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்போம். இப்போ வந்து பல்ப்பு மேனுஃபேக்சரிங் எப்படி செஞ்சோன்னு சொல்லி என்னோடய பிரதர் வந்து இப்போ செஞ்சு காமிச்சிருப்பாப்பில். நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மார்த்தாண்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, எல்லா ஊருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ரா மெட்டீரியலாக வாங்கி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணிகிட்ருக்கிறாங்க. ரெடி பீஸாக வாங்கி வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக பண்ணிகிட்ருக்கிறாங்க. லோக்கலில் ஒரு 15 கடையை வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து போன 2019 டிசம்பரில் வந்து ஆரம்பித்தோம். இப்போ ஒரு இது 1 இயர் ஆக போகுது. இப்போ நல்லா போய்கிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் தேவைனா அப்படின்னா நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கும். ரெடி பீஸாக வாங்கிக்கலாம், காண்டாக்ட் இது ரா மெட்டீரியலாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? எங்களை மாதிரி இளம் தலைமுறைகளுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தேவைனா நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். அதுக்கு வந்து சார்ஜிக்கு எதுவுமே கிடையாது, சரிங்களா? இப்போ குறைஞ்ச முதலிலே வந்து இந்த பெண்கள் வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து உங்கள் நேமில் வந்து இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கம்பெனி நேம் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் நேமில் கூட நாங்கள் அடித்து வந்து பிரிண்டிங் பண்ணி நாங்கள் கொடுப்போம். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நேமு, நம்ம கம்பெனி நேம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். உங்கள் ப்ராடக்ட் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து நல்லா போகும். என்னோடய நேம் வச்சு நீங்கள் ஸ்ரீகாலிடின்னு சொல்லி வாங்கினாலும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி பண்ணலாம். உங்கள் நேம் வச்சுனாலும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிச்சுன்னா குறைஞ்ச முதலிலே வந்து அதிக லாபம் வந்து பண்ணலாம் இதில் வந்து இந்த தொழிலில் வந்து. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக யாராவது எல்இடி பிஸ்னஸ் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா நம்ம பிரதர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு நாங்கள் கொடுக்குறோம். ஓகே, பை.